வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, நீர் ராசியில் பிறந்தவர்கள். இது தலைப்பு. பதிவிற்குள் செல்லும் முன் ஒரு விளக்கம். இது ராசிகளின் சூட்சம குணங்களை பற்றிய அலசல். ராசிகளை இறைவன் உருவாக்கிய போது, நவகிரகங்களே தோன்றாத போது, ராசிக்கென கொடுக்கப்பட்ட பலன்தான் சூட்சம குணம். இந்த ராசிகளில் பிறந்த மனிதர்கள் கிரகங்கள் ஜாதகத்தில் அமைந்ததற்கு தகுந்தபடி குணத்தோடு இருக்கலாம். நாம் அதை கணக்கில் எடுக்காமல் ராசியின் ரகசிய குணத்தை பற்றி தான் பேசப்போகிறோம். ஒருவேளை இந்த குணங்கள் உங்களிடம் எதிரொலித்தால் உங்கள் ராசி பலமாக இருக்கிறது என்று பொருள். இது ராசிக்குரியதா, லக்னத்திற்கு உரியதா என்பதை பற்றிய சந்தேகத்திற்கு இதற்கு முந்தைய பதிவான காற்று ராசிகளில் விளக்கம் சொல்லியிருக்கேன். அதையே மீண்டும் சொன்னால் அதை பார்த்தவர்களுக்கு போர் அடிக்கும். சந்தேகம் வந்தால் முந்தைய பதிவை பார்த்து கொள்ளுங்கள். சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். நாம் ராசிகளின் பஞ்சபூத தத்துவ கருத்துகளின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நெருப்பு, நிலம், காற்று ராசிகளை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கேன். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இன்னும் இது தொடர்பாக நிறைய பேசலாம். இப்போது நீர் தத்துவ ராசிக்கு வருவோம். நீர் தத்துவ ராசிகள் என்னென்ன? சரராசி வரிசையில் கடகம், சிரராசி வரிசையில் விருச்சகம், உபயராசி வரிசையில் மீனம். இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் நீர் தத்துவ ராசிகள். சரி, தத்துவம் தத்துவம்னு சொல்றாங்களே, தத்துவம்னா என்ன? உள்ளதை உள்ளவாறே சொல்வதும் தத்துவம். விளக்குவதற்காக ஒரு கதை சொல்றேன். ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு புத்திசாலி சிஷ்யன் இருந்தான். தனக்கு வரும் சந்தேகங்களை எல்லாம் அவ்வப்போது தன் குருவிடம் கேட்டு தெளிவு பெறுவது வழக்கம். ஒரு நாள் அந்த புத்திசாலி மாணவன் தன் குருவிடம் கேட்டான், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று. முதலில் தன் கையை உயர்த்தி வானத்தை காட்டினார். ஓ, கடவுள் வானத்தில் இருக்கிறாரா என்று ஆச்சரியமாக கேட்டான். அப்போது ஒரு பறவை பறந்து வந்தது. தன் கையை சற்றே கீழே இறக்கி அந்த பறவையை சுட்டி காட்டினார். சற்றே குழப்பமான அந்த மாணவன், அந்த பறவைதான் கடவுளா என்றான். இன்னும் கையை கீழே இறக்கி அங்கிருந்த ஒரு மரத்தை நோக்கி விரல் நீட்டினார். குரு என்ன சொல்ல வருகிறார் என புரியாமல் அந்த மரம்தான் கடவுளா என்றான். அப்போதும் சிரித்து கொண்டே, நீயே கடவுள், உன்னுள் கடவுள் இருக்கிறார் என்று பொருள் கொடு விதமாக தன் சிஷியனை நோக்கி கை நீட்டினார். சிஷியன் தெளிவடைந்தான். தத்துவம் என்பது உண்மை அறிதல். சரி, நாம் நீர் தத்துவ ராசிகளை பற்றி பார்ப்போம். நீரின் தன்மை என்ன? நீர் என்பது ஒரு வடிவமற்றது. எங்கு இருக்கிறதோ அதன் உருவத்தை பெறும். குடத்தில் இருந்தால் குடத்தின் வடிவம், பானையில் இருந்தால் பானையின் வடிவம், ஏரியில் இருந்தால் ஏரியின் வடிவம். இந்த தண்ணீர் எப்படி இடத்திற்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ, அதை போல் நீர் தத்துவ ராசியில் பிறந்தவர்களும் தங்களை சூழலுக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்வார்கள். நீருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான தீட்டு, அழுக்கு, தோஷம் அனைத்தையும் போக்க உள்ள சக்தி நீருக்கு உண்டு. நீரை குளிமைப்படுத்தினால் ஐஸ் கட்டியாக மாறும். ஆனால் மீண்டும் தன் உருவை எடுக்கும் விதமாக உருகும். அதுபோல்தான் நீர் ராசியில் பிறந்தவர்களும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக சில கடினமான முடிவுகளை மேற்கொள்ள நேரிட்டாலும், ஐஸ் கட்டியானாலும் மீண்டும் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள். சரி, விளக்குவோம். இயல்பில் நீர் தத்துவ ராசிகள் அன்புக்கு கட்டுப்பட்டது, மென்மையும் உண்மையும் கலந்த ராசிகள். எப்போதாவது கோபத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கோபம் வரும். அம்மாவின் கோபம் அடிக்கும், சற்று நேரத்தில் அன்பால் நெகிழும் அல்லவா? அதுபோல்தான் நீர் ராசியின் கோபம் இறுகினாலும் உருகும். தண்ணீருக்கு இன்னொரு குணம் உண்டு. சந்தனத்தில் கலந்தால் மனம், சாக்கடையில் கலந்தால் துர்நாற்றம். ஆனால் நீர் தத்துவ ராசிகளுக்கு இது பொருந்தாது. எந்த நிலையிலும் தங்கள் தனித்தன்மையை இழக்காத ராசிகள். தன்னடக்கம், தெய்வதாட்சிணியம், விட்டுக்கொடுத்தல், கட்டுப்படுதல், அமைதி, சாந்தம்,
ஜீவகாருண்யம், மனிதநேயம், உதவும் குணம் நிறைந்த ராசிகள் தான் நீர் ராசிகள். முதல் நீர் ராசி கடகம். இது நீர் தத்துவ கடகம், முழு உணர்ச்சி பிழம்பான ராசி. இந்த ராசிக்காரர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், பாராட்டணும், உன்னை போல் உண்டான்னு சொல்லணும், உன்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லணும். சொன்னால் தங்கள் முழு சக்தியை பயன்படுத்துவார்கள். நேரங்காலம் பார்க்காமல் தேனி மாதிரி உழைப்பார்கள் கடக நீர் ராசி. கடகத்திற்குள் ஒரு கலைஞன், கவிஞன், தத்துவஞானி, மாமேதை ஒளிந்திருப்பான். காலை நேரம், சூரிய உதயத்தை காட்டுறோம். கற்பன்னா கதாநாயகி ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வரப்புல நடந்து வாரா. இப்படி தயாரிப்பாளருக்கு கதை சொல்லும் டைரக்டர்கள் மாதிரி சொல்ல வந்த சம்பவங்களை கதையாக்கி காட்சியாக்கி சொல்வதில் வல்லவர்கள். இந்த ராசி பெண்களை ஒரு நடிகையர் திலகம் சாவித்திரி, பத்மினி, சவுகார் ஜானகி இன்னும் திறமையாக நடிப்பை காட்டும் நடிகையர்கள் போல் சொல்லலாம். ஒவ்வொரு செயலையும் உடல் வளைத்து முகமலர்ந்து டிராமா மாதிரியே செய்வார்கள். இது இந்த நீர் ராசி கடகத்தின் குணம். உண்மை விளைப்புகள் பெரும்பாலும் மறைப்பதில்லை. மறைக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டால் அடித்து கேட்டாலும் சொல்லாதே ரகந்தான். கடகம் ஒரு வாய்த்துடுத்து ராசி. சந்தர்ப்பம் சூழல் தெரியாமல் வெடுக்கென பேசுவது ராசி குணம். சரியோ தப்போ, சொல்லலாமா வேண்டாமா என்கிற பகுத்தாய்வு உணர்ச்சி குறைவு. இதனால் பகை வரும். இன்னொன்று, வேண்டியவர்களையே வேடிக்கையாக பேசுகிறேன் பேர் வழி என கிண்டல் செய்து காயப்படுத்துவார்கள். அதனாலும் பகை வரும். இவர்களுக்கு பிரச்சனைகளை கையாள தெரியாது. உணர்ச்சி குவியலான ராசி என்பதால் துவண்டு போவார்கள். ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது இவங்க தான். மனசெஞ்சலாம், கண்கலங்குதல் இவங்க தான். சின்ன சீண்டல் போதும், பொந்துக்குள் நண்டு புகுந்து கொள்வது மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள். கடகராசி ஆண்மகனாக இருந்தால் மனைவிக்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்கள் எப்பொழுதும் உயர்வை பற்றியும் வெற்றியை பற்றியும் நல்லவை பற்றியும் கனவு காண்பார்கள். இவர்களின் இன்னொரு பக்கம் படு ரகசியமானது. அடுத்தது நீர் ராசியான விருச்சகம். இது ஒரு சிக்கலான ராசி, நல்லதும் கெட்டதும் கலந்த ராசி. மேஷம் செவ்வாயின் வீடு, விருச்சகமும் செவ்வாயின் வீடு. இருந்தாலும் மேஷத்தின் தீவிரத்தன்மை விருச்சகத்துக்கு இருக்காது. விருச்சகத்தின் மர்ம குணம் மேஷத்திற்கு வராது. மேஷத்தின் நான் இப்படித்தான் என்கிற குணம் விருச்சகத்துக்கு இருக்காது. விருச்சகத்தின் சந்தர்ப்பம் பார்த்து தாக்குதல் வாணி மேஷத்துக்கு வராது. இப்படி ஒரே கிரகத்தின் இரு வீடுகள் இருவேறு குணங்களை பிரதிபலிப்பதற்கு காரணம் கிரகங்கள் இல்லாத ராசி குணம். விருச்சகத்தை புரிந்து கொள்வது கடினம். இருந்தாலும் விருச்சகம் நற்குணங்கள் நிறைந்த ராசிதான். விருச்சகத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். அது கிரகங்கள் அமர்ந்த ராசி பலன்கள். நாம் பேசுவது கிரகங்கள் இல்லாத ராசி குணம். பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும். கிரகங்கள் பிறக்கும் முன்னே உதயமான ராசி ஜாதகம்தான் நாம் பேசுவது. அது வேறு, இது வேறு, நேர் எதிராக மாறும். சரியா? நீர் ராசி விருச்சகத்திற்கு பயம், பதட்டம், குழப்பம், சந்தேகம், அவநம்பிக்கை எல்லாமே இருக்கும். அது ஒரு காலகட்டம் வரைதான். அதற்கு மேல் ஒரு வட்டத்துக்குள் சிக்குவதில்லை. என்ன ஆயிடும் பார்த்துக்கலாம் என்று அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும் ராசிதான் விருச்சகம். விருச்சகம் பொய்யும் பேசும், பொல்லாங்கும் சொல்லும். யானைய பூனையன்னும் பூனைய யானையன்னும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசும். அதனால்தான் புரிந்து கொள்ள முடியாத புதிர் ராசி என்று சொல்வது. கடைசியாக மீனம். வெள்ளேந்தி மனசுக்காரர்களை உருவாக்கும் ராசி. தன்னை போல் பிறரை நேசிப்பவர்கள் மீன நீர் ராசிக்காரர்கள். பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பை காட்டி அடங்கி போகிற ராசிதான் மீனம். கற்பனா சக்தி அதிகம். எப்போதுமே நல்லவைகளை நினைத்து கொண்டு அறத்தின் பால் பற்றுக்கொண்டு இருக்கும் ராசி மீனம். இவர்கள் ஏமாளியாவதும் ஏமாளியாக்கப்படுவதும் இயல்பு. இதே மீனத்திற்கு இன்னொரு குணம் உண்டு, கிரகங்கள் இல்லாத மீனத்திற்கான பலன். அழகை ரசிப்பவர்கள், தேவைக்கு மட்டும் வச்சுக்கிறது, பழகிட்டு கைவிடுகிறது என்ற குணம் இல்லாமல் அன்பானவர்களோடு அழகானவர்களோடு பழகினால் அவர்களை கல்யாணம் செய்து கொள்ளும் ஆசைகளோடு தவிக்கும் ராசி. இது வெளிப்படையாக தெரியாது. இது இந்த ராசிக்கு இருக்கும் இரகசிய குணம். அது செயல்படுவம் பெறாது, அது வேற விஷயம். மற்றபடி
மீனத்தில் பிறந்தவர்கள், உதவும் குணம் கொண்டவர்களாக, மனிதாபிமானம் நிறைந்தவர்களாக, நிறைவான பேச்சுகள் உடையவர்களாக, சத்தியம் தவறாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கடவுளின் பிள்ளைகள். கடைசியாக ஒரு செய்தி. 1000க்கும் மேற்பட்ட பதிவுகள் நம் சேனலில் இருக்கு. ராசிகளை பற்றியே, ராசிகளின் ரகசியங்கள், ராசிகளின் மர்மம், நட்சத்திர கர்மா பலன்கள் என பல்வேறு நுட்ப செய்திகள், ஆய்வு செய்திகள் பதிவுகளாக இருக்கிறது. நேரம் கிடைக்கும் பொழுது அவசியம் சென்று பாருங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பதிவுகளாக கூட இருக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.